ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் பாலா பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா, டாபாக்ளிஃபோசின், மெட்ஃபார்மின் இந்த மருந்தினுடைய பயன்கள், பெனிஃபிட்ஸ் என்னென்ன, இந்த மருந்தை எடுக்கிறதுனால நம்ம உடம்புக்குள்ளே போய் இது எப்படி நம்மளை பாதுகாக்குது, நம்ம உடம்புக்குள்ளே போய் என்ன மாதிரியான இது வேலைகளை இதை செய்யுது, இது மட்டும் இல்லாமல் இந்த மருந்தை எடுக்கிறதுனால நம்மளுக்கு என்ன மாதிரியான பக்க விளைவுகள், சைடு எஃபெக்ட் எல்லாம் ஏற்படுது, இந்த மருந்தை யாரெல்லாம் எடுக்கலாம், யாரெல்லாம் எடுக்கக்கூடாது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் என்னுடைய அடுத்தடுத்த வீடியோக்குள்ள உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஃபஸ்ட்டு இந்த மருந்தினுடைய பெனிஃபிட்ஸ், பயன்கள் என்னென்ன என்பதை தெரிஞ்சுப்போம். சக்கரை நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அவங்க ரத்தத்தில் இருக்கக்கூடிய சக்கரனுடைய அளவை கண்ட்ரோல் பண்ண பயன்படுத்துகிறாங்க. ஃபஸ்ட்டு இந்த மெட்ஃபார்மின் மருந்து எப்படி நம்ம உடம்புக்குள்ளே போய் வேலை செய்யுது என்பதை தெரிஞ்சுப்போம். இந்த மெட்ஃபார்மின் மருந்து எடுக்கிறதுனால கல்லீரலில் உற்பத்தி ஆகக்கூடிய குளுக்கோஸ், அதாவது சக்கரனுடைய அளவை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. அதே மாதிரி ரத்தத்தில் இருக்கக்கூடிய சக்கரனுடைய அளவை கண்ட்ரோல் பண்ணதுக்காக இன்சுலினுடைய சென்சிட்டிவிட்டி, இன்சுலின் தான் சர்க்கரையை வந்து அப்சர்வ் பண்ணும். ஸோ இன்சுலினுடைய சென்சிட்டிவிட்டியை அதிகரிக்கிறதுனால அது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை எல்லாத்தையுமே உறிஞ்சி எடுத்துக்குது. ஸோ இப்படி தான் இந்த மருந்து நம்ம உடம்புக்குள்ளே வேலை செஞ்சு சர்க்கரையுடைய அளவை கண்ட்ரோல் பண்ணுது. ரெண்டாவது டாபாக்ளிஃப்ளோசின், இந்த மருந்து நம்ம உடம்புக்குள்ளே போய் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடுலேருந்து நம்ம உடம்பு வந்து உறிஞ்சக்கூடிய அந்த சர்க்கரையுடைய அளவை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. ரெண்டாவது யூரின் வழியாக, சிறுநீர் வழியாக வந்துட்டு வெளியேறக்கூடிய சர்க்கரையுடைய அளவை வந்து அதிகப்படுத்துது. இதனால் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையுடைய அளவு வந்து கம்மியாகுது. அடுத்து இந்த மருந்தினுடைய பொதுவான பக்க விளைவுகள், சைடு எஃபெக்ட்ஸ் என்ன என்பதை தெரிஞ்சுப்போம். தலைவலி, குமட்டல், வயிற்றுவலி, இல்லை வயிறு வந்துட்டு வேதனையாக, அதாவது ஒரு எரிச்சலான ஃபீல் இருக்கிறது, வாமிட் வர்றது, அடி வயிற்றில் வலி ஏற்படுவது, லோ பிளட் சுகர், குறைந்த ரத்த அழுத்தம் ஏற்படுவது, அதிகப்படியான தண்ணி தாகம் எடுப்பது, தொடர்ந்து யூரின் போகிறது, பிறப்புறுப்பில் வந்துட்டு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஏற்படுவது, இவை மட்டும் இல்லாமல் தொண்டை மற்றும் மூக்கில் புண் ஏற்படுவது, தொடர்ந்து இரும்பல் காஃப் இருக்குது, இவை தான் இந்த மருந்தினுடைய பொதுவான பக்க விளைவுகளாக சொல்லப்படுது. அடுத்து இந்த மருந்தை யாரெல்லாம் எடுத்துக்கலாம், யாரெல்லாம் எடுத்துக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மருந்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய டாக்டருடைய கன்சல்டேஷன் கம்பல்சரியாக இருக்கணும். டாக்டருடைய ஆலோசனை இல்லாமல் இந்த மருந்தை எடுத்துக்கக்கூடாது. அவர் சொன்ன டைமிங்கில் இந்த மருந்தை எடுத்துங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த மருந்தை யாரெல்லாம் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்கஹால் குடிக்கிறவங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க, குழந்தைக்கு பால் கொடுக்குறவங்க, அதிகப்படியான வண்டி ஓட்டுறவங்க, இந்த டிரைவிங்லே இருக்கிறவங்க, லிவர் நோயால் பாதிக்கப்பட்டிருக்குங்க, கிட்னி நோயால் பாதிக்கப்பட்டிருக்குங்க, இவங்க எல்லாருமே ரொம்ப கான்சியஸாக இருக்கணும் இந்த மருந்தை எடுத்துக்கிறது முன்னாடி. ஏன்னா இதை எடுக்கும்போது உங்களுக்கு அதிகப்படியான பக்க விளைவுகள், மற்ற பக்க விளைவுகளும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் உங்கள் டாக்டருடைய கன்சல்டேஷன் படி, அவருடைய அறிவுறுத்தலன்படி இந்த மருந்தை எடுத்துக்கோங்க. இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே இந்த மருந்தினுடைய பயன்கள் என்னென்ன, பக்க விளைவுகள் என்னென்ன என்பதை எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.